நிச்சயம் இந்த நான்கு அணிகள் தான் உலகக்கோப்பை அரையிறுதிக்கு முன்னேறும். சச்சின் கருத்து. 2023 ஆண்டிற்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் நேற்று அகமதாபாத் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. முதற் போட்டியில் நடப்பு சாம்பியனான இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதினர். இதில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது. இந்நிலையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வைத்து இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையான போட்டி நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. சொந்த மண்ணில் வைத்து நடைபெறும் இந்த தொடரில் உலகக்கோப்பையை வென்றுவிட வேண்டும் என்று இந்திய அணி முனைப்பு காட்டி வருகிறது என்பது தகவல் வந்துள்ளது. இந்த உலகக்கோப்பை போட்டிகளுக்கு விளம்பர தூதுவராக இந்திய அணியின் முன்னாள் வீரரான சச்சின் டெண்டுல்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் உலகக்கோப்பை தொடங்க விழாவின் போது சச்சின் அரையிறுதிக்கு செல்லும் நான்கு அணிகள் எவை என்று தனது கருத்தை தெரிவித்தார். இது குறித்து பேசிய அவர், இந்திய அணி பேட்டிங், பவுலிங் என இரண்டிலும் சிறப்பாக உள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற ஆசிய கோப்பை போட்டிகளிலும் சிறப்பாக வென்றிருக்கிறது. இதனால் இந்திய அணி நிச்சயம் அரையிறுதிக்கு தகுதி பெறும் எனவும், இந்திய அணியைப் போலவே ஆஸ்திரேலியாவும் மிக வலிமையான அணியாக இருக்கிறது என்றும், மூன்றாவது சமீபகாலமாக சிறப்பான ஆட்டங்களை வெளிப்படுத்தி வரும் இங்கிலாந்து அணி நிச்சயமாக உலகக்கோப்பையின் அரையிறுதிக்கு போட்டிகளுக்கு தகுதி பெறும் எனவும் தெரிவித்தார். மேலும் உலக கோப்பை தொடர்களில் நியூசிலாந்து அணி ஆட்டம் எப்போதுமே சிறப்பாக இருக்கும் என்றும், அதனால் நியூசிலாந்து அணி இந்த வருடமும் சிறப்பாக விளையாடி அரையிறுதி போட்டிகளுக்கு தகுதி பெறும் எனவும் குறிப்பிட்டார். 100% காபி நிறத்துக்கு மாறிய இந்திய அணி கொஞ்சம் கூட நீளமே கிடையாதா? இந்திய கிரிக்கெட் அணி என்றாலே நீல நிற ஜெர்சி தான் ஞாபகத்திற்கு வரும். இந்திய அணியின் மீது ரசிகர்கள் வைத்திருக்கும் அபிமானத்தை விவாதிக்கும் போது பிளட் ப்ளூ என்று தான் கூறுவார்கள். அப்படி நீல நிறம் என்றாலே இந்திய கிரிக்கெட் அணி என்பது எழுதப்படாத விதி. இந்திய அணி சர்வதேச கிரிக்கெட் விளையாடி வரும் காலத்தில் இருந்தே நீல நிற ஜெர்சியை தான் ஒருநாள் கிரிக்கெட்டில் அணிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் இதனை மாற்றும் முயற்சியில் தற்போது பிசிசிஐ ஜெய்ஷ்வா ஈடுபட்டு வருகிறார். ஏற்கனவே இந்திய அணி ஜெர்சியில் காவி நிறத்தை புகுத்தி அதனை டிசைனாக மாற்றினார்கள். இதுபோன்று 2019 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஜெர்சி முதல் முறையாக மாற்றப்பட்டது. அது ஹேம் மற்றும் அவே என்ற இரு ஜெர்சிகள் பயன்படுத்தப்பட்டது. இதில் அவே ஜெர்சிகள் இந்திய அணிக்கு காவி நிறமும் நீல நிறமும் கலந்த வகையில் வடிவம் செய்யப்பட்டது. இதற்கு ரசிகர்கள் மத்தியில் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை, எந்த ஒரு வரவேற்பும் தெரிவிக்கவில்லை. இதனை அடுத்து தற்போது ஐசிசி உலகக்கோப்பை 2023 தொடரில் வீரர்கள் பயிற்சி செய்வதற்காக நீல நிறத்தில் ஒரு ஜெர்சி பயன்படுத்தப்படுகிறது. அதனை திடீரென தற்போது முழுமையாக காவி நிறத்திற்கு பிசிசிஐ மாற்றியிருக்கிறது. இந்த புதிய காவி நிற ஜெர்சியுடன் இந்திய அணி வீரர்கள் இன்று பயிற்சி செய்வதற்காக சென்னையில் வந்தார்கள். இதை பார்த்ததும் ரசிகர்கள் ஷாக்கானார்கள். இந்திய கிரிக்கெட் அணி என்றாலே நீலம் நிறம்தானே, அதை இப்படி காவி நிறத்திற்கு மாற்றிவிட்டீர்கள் என்று ரசிகர்கள் புலம்பத் தொடங்கினார்கள். எனினும் இது பயிற்சிக்காக பயன்படுத்தப்படும் பிரத்யோக ஜெர்சி என்று பிசிசிஐ தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. மேலும் 2011 உலகக்கோப்பையின் போது இதே போன்ற ஜெர்சியை தான் இந்திய வீரர்கள் பயன்படுத்தினார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இது பார்ப்பதற்கே நல்லா இல்லை என்று பழையபடி நீல நிற ஜெர்சியை மாற்றுங்கள் என்று ரசிகர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். மேலும் இந்த காவி நிற ஜெர்சியை வைத்து பல்வேறு மீம்கள் சமூக வலைத்தளங்களில் உலா வந்து கொண்டிருக்கிறது.